வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 23/12/2023 மார்கழி மாதத்தின் 7ஆம் நாள் சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி. திருமால் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளான இன்று திருமாலின் அம்சமான வாராகி தேவியை வழிபடுபவர்கள் தவறாமல் இந்த 3 பொருட்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வையுங்கள். திருமாலின் அருளும் பாராதி தேவியின் பரிபூரணமான அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருடத்தின் கடைசி நாள் கடைசி வரக்கூடிய பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் குங்குமார்ச்சனை பஞ்சமி யாகவேள்வியில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பஞ்சமி யாக வேள்வி பற்றிய சிறப்பான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை போல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். வழிபாடாக இருந்தாலும் சரி, பரிகாரமாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். திருமாலின் அம்சமான வாராகி தேவிக்கு இன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் தவறாமல் நெய் தீபம் ஏற்றி வைங்க. 5 தீபம் அல்லது 3 அல்லது 7 அல்லது 9, உங்களுக்கு எத்தனை தீபம் ஏற்ற சாத்தியமோ, தீபம் அப்படின்னு கணக்கு பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளோ சாத்தியமோ அவ்வளோ தாராளமா ஏத்தலாங்க. ஒரு வீட்டுல ஒரு விளக்கு தான் பொருத்தணுமாங்க, 3 தீபம் தான் எரியணுமா, 5 தான் பொருத்தணுமா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எத்தனை தீபம் ஏற்றணும்னு ஆசை இருக்கோ, எத்தனை தீபம் ஏற்ற சாத்தியம் இருக்கோ, அத்தனை தீபம் ஏற்றி உங்கள் வீட்டை ஒளியுடன் வைத்திருங்கள். மகாலட்சுமி தாயோட அனுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இன்றைய நாள்ல நீங்க நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வாராகி தேவிக்கு தீபம் ஏற்றி வைத்து பனை வெள்ளத்தை பிரசாதமாக வைக்கணும். பனை வெள்ளத்தை வைத்து வாராகி தேவிக்கு துளசி இலைகளால் மாலை சாற்றி வச்சிருங்க. நீங்க இன்று பூஜையில் வைக்க வேண்டிய அந்த முக்கியமான 3 பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதிக்காய், பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை கொண்ட ஜாதிக்காய். அடுத்தது வசம்பு. வசம்பு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா, கண்டிப்பா வசம்பு இருக்கிற இடத்துல நிச்சயமா பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது பொருள் பச்சை கற்பூரம். இந்த 3 ஒரு தட்டுல வச்சு, பச்சை கற்பூரம், வசம்பு, ஜாதிக்காய், உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில கூட எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்கணும்னு இல்ல. இது 3 எடுத்து ஒரு தட்டுல வச்சு வாராகி தேவி முன்னாடி வச்சு விஷ்ணு பகவானையும் வாராகி தேவியும் மனதார வழிபட்டுட்டு என் பணரீதியான கஷ்டமெல்லாம் தீரணும், நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் எல்லாம் நீங்கணும், என் கர்ம வினையின் பாதிப்பு குறையணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அதுல இருக்கிற பச்சை கற்பூரத்தை மட்டும் எடுத்து, உங்க வீட்டுல நீங்க தீபாராதனை காட்டுறதுக்கு தட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல தூக்கி அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு பொருத்தி கொண்டு போய் உங்க வீட்டு நிலைவாசல்ல வச்சிருங்க. சாமியை சுத்தணுமாங்க, நிலைவாசலை சுத்தணுமாங்க, தலையை சுத்தணுமாங்க, எதையுமே நீங்க சுத்த வேண்டாங்க. சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பச்சை கற்பூரத்தை பொருத்தி கொண்டு போய் உங்க வீட்டு நிலைவாசல் கிட்ட வச்சிருங்க. அதன் பிறகு ஜாதிக்காயும் வசமையும் நீங்க வந்து உணவுக்கு பயன்படுத்துறதுக்கோ இல்ல அப்படின்னா பூஜைக்கு பயன்படுத்துறதுக்கோ எடுத்து நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். மிக எளிமையான இந்த விஷயத்த, இந்த தாந்திரிகத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. பணரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய வழிபாடு ஒரு சிலருக்கெல்லாம் மனசுல இருக்குங்க, நான் தொடர்ந்து தாங்க சாமி கும்பிடுறேன், எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க, நம்மளுடைய கர்ம வினை எந்த அளவுக்கு இருக்கோ, நீங்க இப்ப சாமி கும்பிடுறதுனால அந்த கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். ஒரு சில நாள் நீங்க சாமி கும்பிடாம விட்டீங்கன்னா கூட உங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். நீங்க முதல்ல இப்ப வழிபாடு செய்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க கர்மவினை பாதிப்பு நீங்கி உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நிச்சயமாக வாராகி தேவியினருளால் நடக்கும். இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க, நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.